ஃபஸ்ட்டு கருப்பதிதல்னால் வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு ஓவுலேஷன் நடந்த பிறகு கருமுட்டை வெடித்து வெளியில் வந்து ஃபெலோஃபியன் டியூப்பில் வந்து வெயிட் பண்ணும். அந்த நேரத்தில் விந்தணுக்கள் வந்து இந்த ஃபெலோஃபியன் டியூப்பில் இருக்கிற கருமுட்டையை வந்து ரீச் ஆகும். ரெண்டும் அட்டாச் ஆகி ஃபெலோஃபியன் டியூப்லேயே கொஞ்ச நாள் வந்து, அதாவது ஒரு 2 ஆர் 3 டேஸ் வந்து அங்கேயே இருக்கும். இருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு உங்களுடைய கர்ப்பப்பைக்கில் வந்து, கர்ப்பப்பையில் வந்து, அதுவும் கர்ப்பப்பையோட மேல் பகுதின்னு சொல்லுவாங்க, இந்த இதில் வந்து பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். இதை தான் வந்து கருப்பதிதல்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து எத்தனை நாளில் நடக்கும், ஒரு சிலருக்கு வந்து இது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து மாறுபடும். அதாவது உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்த பிறகு 6 லிருந்து 12 நாட்களில் கூட நடக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சு 6 லிருந்து 17 நாள் அல்லது 15 நாள், 10 நாள், இந்த மாதிரி நாட்களில் வந்து அவங்களுக்கு நடக்கும். அவங்களுடைய ஓவுலேஷன் டேட்டை பொறுத்து, ஒரு சிலருக்கு 35 நாள் அவங்களுக்கு பீரியட் சைக்கிள்னா இந்த இம்ப்ளான்டேஷன், அதாவது கருப்பதிதல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுவே 28 நாள் அவங்களுக்கு பீரியட் சைக்கிள்னா சீக்கிரமே இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இதை தான் வந்து ஒரு கரு வந்து கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளர்றதை தான் வந்து கருப்பதிதல்னு சொல்லுவோம். இதை வந்து இம்ப்ளான்டேஷன்னு கூட சொல்லுவோம். இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ப்ளீடிங் ஏற்படும். இப்போ கரு பதிஞ்சிருச்சு, அதை வந்து நம்ம எத்தனை நாளில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்னா, நார்மலாக இந்த, அதாவது கரு பதிஞ்சு உங்களுக்கு கர்ப்பப்பையில் கரு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா, நார்மலாக 24, அதாவது 28 நாள் உங்களுக்கு பீரியட் சைக்கிள்னா 24, 25, 26 நாட்களே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு நீங்கள் உணர முடியுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு கரு பதிதல் நடக்கும்போது இந்த ப்ளீடிங் வந்து ஏற்படும். இது ரொம்ப நார்மலாக பீரியட்ஸ் வர்ற அந்த ப்ளீடிங் மாதிரி ஏற்படாது. ரொம்ப இளம் சிவப்பு நிறத்தில் தான் இந்த ப்ளீடிங் வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு அடிவயிறில் வந்து வலி ஏற்படும். அது வந்து இடது பக்கமும் ஏற்படும் அல்லது வலது பக்கமும் ஏற்படலாம். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்காக ரொம்ப உங்களுக்கு பீரியட்ஸ் நேரத்தில் ரொம்ப வலி, ரொம்ப உயிரே போகிற மாதிரிலாம் ஒரு சில பெண்களுக்கு வலி ஏற்படும், அல்லது ரொம்ப அதிகமான வலி ஏற்படுற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப மைல்டான ஒரு வயிறு வலி தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும் பொழுதோ அல்லது கரு பதிஞ்சிருச்சுனாலோ நம்மளுடைய உடலோட வெப்பநிலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 1 டிகிரியோ 2 டிகிரியோ, ஒரு சிலருக்கு லைட்டாக காய்ச்சல் வர மாதிரியோ அல்லது ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி கூட கரு பதிஞ்சு உங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து பதிஞ்சு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து, அதிகமான தலைவலி வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து அதிகமாக ஏதோ ஒரு பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ அல்லது ரொம்ப அரிப்பு ஏற்படுற மாதிரி கூட ஏற்படும். என்ன காரணம்னா, உங்களுக்கு கர்ப்பப்பையில் கரு பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பிறப்புறுப்புலையாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த வயிற்று பகுதியை சுற்றி நிறைய பெண்களுக்கு வயிறே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா, அந்த பிறப்புறுப்பில் வந்து அதிகமான இரத்த ஓட்டம் வந்து ஏற்படும். நம்மளோட கரு பதிஞ்சு வளரும் பொழுது கர்ப்பப்பை சேர்ந்து விரிவடைகிறதுனால ஒரு சில பெண்களுக்கு லைட்டாக வயிறு வலியோ அல்லது வயிறு ரொம்ப பிடிச்சி இழுக்கிற மாதிரி கூட அல்லது சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இது வந்து கரு பதிந்து வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நிறைய பெண்களுக்கு அதிகமான உடல் சோர்வு, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம பாடியில் அதிகமான ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு, கரு பதிஞ்சு வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த HCC ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த HCC ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு டயர்டாக ஆவாங்க. அதுக்கடுத்து 1-2 நாள் கழித்து வாமிட் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹார்மோனோட அளவு ரொம்ப அதிகமாகும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். இதுவும் ரொம்பவே இயல்பான ஒன்று தான். இதை நினச்சி நம்ம பயப்படணும்னு தேவை கிடையாது. நார்மலாக கரு பதிஞ்சு வளர ஆரம்பிச்சிச்சு, எத்தனை நாளில் இந்த சிம்டம்ஸ் அதாவது தெரியும்னா, நார்மலாக அவங்களுடைய பீரியட் சைக்கிளை பொறுத்து மாறும். இந்த வெள்ளைப்படுதலும் அப்படி தான். உங்களுக்கு 25, 26, 27 நாட்களில் லைட்டான அந்த க்ரீமி ஒயிட் மாதிரி கூட படும். அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம், கரு பதிஞ்சு வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம்.
உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு 28 நாள் பீரியட் சைக்கிள்னால் 25வது நாளில் இருந்தே உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 30 நாள் உங்களுக்கு பீரியட் சைக்கிள்னால் 27, 28 இந்த நாட்கள்லேயே வந்து உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். எப்போ ப்ரெக்னன்சி வந்து நம்ம செக் பண்ணணும், காலையில் எந்திரிச்ச உடனே அந்த யூரின்ல தான் செக் பண்ணணுமா இல்லை நைட்டு கூட செக் பண்ணலாமா, அல்லது நான் ஒரு மதியம் தான் எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருந்தது அந்த நேரத்தில் செக் பண்ணலாமானா, காலையில் எந்திரிச்சு நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு யூரினை நீங்கள் செக் பண்ணும் பொழுது ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவே இல்லை உங்க எப்பயுமே நம்மளுக்கு ப்ரெக்னன்சி வந்து நம்ம கன்ஃபார்மாக கரு வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் நைட்டு செக் பண்ணால் கூட உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும். இல்லை இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது ரொம்ப லைட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் மார்னிங் செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப மைல்டான செகண்ட் கோடு வந்து உருவாகலாம். நார்மலாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து 28 நாள் பீரியட் சைக்கிள் அல்லது 30 நாள் பீரியட் சைக்கிள், எனக்கு ரெகுலர் பீரியட் சைக்கிள் தான் எப்பயுமே மாறினதே கிடையாது, கரெக்டாக 28 நாள் தான் 28 நாள் பீரியட்ஸ் வந்துடும்னா நீங்கள் வந்து 30 நாளோ இல்லை அடுத்த நாளோ அல்லது ஒரு 35வது நாள் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஏன்னா கரு வந்து சரியாக பிடிச்சி வளராமல் இருந்தால் கூட டாக்டர்ஸ் கொடுக்குற ஃபோலிக் ஆசிட் நிறையா ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது கருவோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா பிடிச்சி வளர்கிறதுக்கு அந்த மெடிசன்ஸ் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.